கொத்தங்குடி அருகே ரகுநாத காவேரி வாய்க்கால் தூர் வாராததால் பல நூறு ஏக்கர் சம்பா பயிர்கள் மூழ்கின. விவசாயிகள் வேதனை. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா கொத்தங்குடி அருகே உள்ள உத்தராமங்கல பகுதியில் சம்பா பருவத்தில் தெளிப்பு மற்றும் நடவு செய்திருந்த சம்பா பயிர்கள் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையால் வயல்களில் மழைநீர் தேங்கி நாற்றுகள் கடந்த சில தினங்களாக மூழ்கிய நிலையில் நாற்றுகள் உள்ளன. ரகுநாத காவேரி வாய்க்கால் பல வருடமாக தூர்வாராத காரணத்தினால் மழைநீர் வெளியேற வழியின்றி வயல்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு செய்து நடவு செய்திருந்த சம்பா விவசாயிகள் தற்பொழுது பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் நடவு வயல்களில் மழைநீர் அதிக அளவில் தேங்கி பயிர்கள் முற்றிலும் அழுகி போகும் அபாய நிலையில் உள்ளதால் சம்பா விவசாயிகள் கடும் பாதிப்பில் உள்ளனர். ரகுநாத காவேரி வாய்க்காலை போர்க்கால அடிப்படையில் தூர்வார்வதுடன் மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களை கணக்கிட்டு உடனடியாக அரசு உரிய நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே வந்து நெல் நாற்று பயிர்கள் நேரடியாக விதைத்ததும் நடவு பயிர்களும் ஒரு நாள் பெஞ்ச மழையிலேயே தண்ணீர் நிரம்பி வெள்ளம் பாதித்து அழுகிற கண்டிஷன் இருக்குது. இதற்கு ஒரே காரணம் வந்து ரகுநாத காவேரி தூர்வாரதான் முக்கிய காரணம். இதை வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விரைந்து தூர்வாரி தண்ணீர் நீர் வடிகிறதுக்கு வழிவகை செஞ்சுருக்கோம். மேலே வந்து நாங்கள் வந்து ஏக்கருக்கு 20,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி நான் நடவு நட்டு வச்சுருக்கோம் செலவு பண்ணி. இதுக்கு நிவாரணமும் அரசு வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன்.